அரண்மனை என்பது மனிதனின் அனைத்து திட்டங்களும் உருவாக்கப்படும் இடமாகும். அதனை ஒரு தொழிற்கூடம் என்றும் கூறலாம். மனிதனின் விருப்பமும் எதிர்பார்ப்பும் உருவாகும் இடம் கற்பனையாகும். புதிதாக பல கண்டுபிடிப்புகள் உலகத்தில் வந்துள்ளது. அத்தனை கண்டுபிடிப்புகளும் உருவாக்கியது ஒரு குறிப்பிட்ட மனிதரின் கற்பனையாலேயே. எனவே உண்மையான கற்பனைக்கு உருவம் கொடுத்து புதியன படைப்பது என்பது இயலாமல் போகும். இடையூறுக்கு உண்டாகும் என்றால் நாம் புதிதாக எந்த ஒரு பொருட்களையும் எந்த ஒரு சாதனத்தையும் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ள முடியாது. எனவே கற்பனைகளே நமக்கு அனைத்து விஷயங்களையும் உருவாக்குகிறது என்பதை அறிந்து கொள்வோம். இப்படிப்பட்ட கற்பனைகளை நாம் எவ்வாறு உருவாக்குவது? கற்பனைகளை உருவாக்கும் முறைகள் இரண்டு. அவை முன்பே இருக்கும் கருத்துக்கள், யோசனைகள் அல்லது திட்டங்களை வைத்து புதிதாக உருவாக்கப்படுவது. அதாவது புதிதாக உருவாக்கப்படுவது முன்பே உள்ளவற்றின் கலவையாக இருக்கும். புதிய கண்டுபிடிப்பாளர்கள் எவ்வாறு தங்களின் கண்டுபிடிப்பை உருவாக்குகிறார்கள் என்றால், தாங்கள் பெற்ற கல்வி அறிவை கொண்டும் அவர்களின் அனுபவ அறிவை கொண்டும் புதிய கருவிகளையும் புதிய கருத்துக்களையும் உருவாக்குகிறார்கள். மற்றொரு வகையான கற்பனை முறை முற்றிலும் புதிதாக உருவாக்குவது. உலகத்தில் இல்லாத ஒரு பொருளையோ அல்லது ஒரு கருத்தையோ முற்றிலும் புதிதாக உருவாக்கி உலக மக்களுக்கு கொடுப்பது, அதுவே மற்றொரு வகையான கற்பனை முறையாகும். அப்படி புதிய முறை உருவாக்குபவர்கள் கண்ணுக்கு புறப்படாத பிரபஞ்ச ரகசியங்களை உணர்ந்தவராகவும் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டவராகவும் இருப்பார்கள். அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் கண்ணில் காணும் எந்த உண்மைகளையும் ஆதாரமாக கொண்டிருக்காது. அவை கண்டுபிடிப்பாளரின் அகத்தூண்டுதலால் நிகழ்ந்ததாக இருக்கும். பிறரின் மன அதிர்வுகளால் கிரகிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதாகவே இருக்கும். இவை ஆழ்மனதுடன் தொடர்பு கொண்டு மிகச்சிறந்த வியாபார நிறுவனத்தை உருவாக்கிய தலைவர்களும் தொழிற்கூடங்களை உருவாக்கிய தொழில் நிறுவன அதிபர்களும் நிதி திட்டங்களை உருவாக்கிடும் நிதி நிறுவன அதிபர்களும் சிறந்த கலைப்பொருட்கள் மற்றும் ஓவியங்களையும் கலை நுணுக்கத்துடன் உருவாக்கி வரும் மாபெரும் எழுத்தாளர்களும் கவிதைகள் பாடும் புலவர்களும் இதுபோன்ற புதிய படைப்புகளை கொண்டவர்களாக கருதப்படுவர். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக உருவாக எண்ணியுள்ளீர்கள் என முதலில் அறிந்து கொள்ளுங்கள். உங்களின் எதிர்கால திட்டத்தை தெளிவாக உருவாக்குங்கள். அத்திட்டங்களை உருவாகப்படுத்துங்கள். அதாவது ஒரு பிம்பமாக உருவாகப்படுத்தி அதை கற்பனையில் உயிரோட்டம் அளியுங்கள். எவ்வாறு கற்பனையில் உயிரோட்டம் அளிப்பது என்றால், நீங்கள் அதற்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி உங்களின் மனக்கண் அகக்கண்ணில் உருவாக்கி அதை மீண்டும் மீண்டும் காட்சிப்படுத்துங்கள். அதை நடைமுறை வாழ்விற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் தினமும் அந்த காட்சிகளை உங்களுடைய மனதில் பார்க்க வேண்டும். உங்களின் திட்டங்களையும் பதவிகளையும் ஆதாயங்களையும் கொண்டு வந்து காட்சிப்படுத்துங்கள். அந்த பதவிக்கு போகணும்னா அந்த பதவியில் போய் உட்கார்ந்தவுடன் எவ்வாறு இருக்கும் அந்த வேலை என்பதை அறிந்து அப்படி நீங்கள் அமர்ந்து விட்டதாக நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அதேபோல் முடியாது என்று எண்ணினால் புதியன புகுவது மிகவும் கடினம். முடியாது என்பதை நீங்கள் நினைத்து விட்டால் எதுவுமே உள்ள உங்கள் மனதுக்குள் வராது. அதேபோல் மக்களின் எதிர்மறையாக எண்ணங்கள் இருக்குமென்றால் கற்பனை மூலம் நாம் அவற்றை மாற்ற இயலாது. அந்த புதிய எண்ணங்களை உருவாக்குவதற்கு மீண்டும் கற்பனையில் மனக்காட்சிகளை உருவாக்க வேண்டும். சும்மா கற்பனை பண்ணியவுடன் மட்டும் வந்துவிடாது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் மனக்காட்சிகளை உருவாக்கி அந்த மனக்காட்சிகளை
மாற்று சிந்தனைகளோடு காட்சிப்படுத்த வேண்டும். அவ்வாறு கொண்டு வந்தால் புதியன உங்கள் மனதில் தோன்றும். கற்பனை என்பது மனக்காட்சியாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒரு மாபெரும் கட்டிடத்தை மனதில் வைத்துள்ளீர்கள். அந்த கட்டிடத்தை உருவாக்க வேண்டுமென்றால் நீங்கள் அதை ஒரு வரைபடமாக வரைவதற்கு முன்பாகவே உங்களின் மனக்காட்சியில் அந்த கட்டிடத்தை பற்றிய தோற்றங்கள், அதில் அமைக்கப்பட்டிருக்கும் வண்ண வண்ண டிசைன்ஸ், அது போன்ற விஷயத்தையும் அதன் சுவரில் அடிக்கப்பட்டிருக்கும் வண்ணங்களை பற்றியும் நீங்கள் ஒரு கற்பனை செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் ஒரு பிம்பங்களை உருவாக்கி அந்த பிம்பத்திற்கு உயிரூட்டம் அளிப்பதற்காக உங்கள் மனக்காட்சியில் உருவாக்கினால் அந்த கற்பனை உங்களின் வாழ்வில் நிறைவேறும். தேவையற்ற இரசாயன கூறுகளை வெளியேற்றுவதே குறிப்பிட்ட பொருளை சுத்தம் செய்யும் முறையாகும். இது வந்து இரசாயன வேதியியல் தத்துவம். அதுபோல் தேவையற்ற அல்லது முறையற்ற குணநலங்களை உங்களை எண்ணத்திலிருந்து வெளியேற்றுங்கள். உதாரணமாக பயம், கர்வம், கவலை போன்ற குணங்கள் உங்கள் மனம்தான் உருவாக்கும். ஆள் மனதின் சிந்தனையிலிருந்தே இக்குணங்களை வெளியேற்றுங்கள். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தவுடன் தீய எண்ணங்களை வெளியேற்றி வெற்றி தரக்கூடிய புதிய சிந்தனைகளை தியானம் செய்வதன் மூலமாகவும் அதை பற்றி விடாமல் சிந்தித்து கொண்டிருப்பதன் மூலமாகவும் உங்களை நீங்களே தூண்டிக்கொள்வது, தான் தூண்டுதல், உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வது போன்ற காரியங்களினாலும் மேலும் ஆர்வம் அதிகமாக அதீத ஆர்வம் கொள்வதாலும் நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ள முடியும். இத்தகைய குணங்கள் உங்களுக்குள் வளர்ந்தால் நீங்கள் மாபெரும் வெற்றியை அடைவது உறுதி. அதை கற்பனையை உங்கள் மனதில் உருவாக்கி கொள்ளவும் அதை வந்து கற்பனையை காட்சிகளாகவும் பார்க்கவும். உங்களின் கற்பனை உருவாகியவுடன் முடிந்துவிடக்கூடாது அல்லது அவை வளர்ச்சியடையாமல் இருக்கக்கூடாது. உங்களின் ஆள் மனதின் சக்தியை கொண்டு உங்கள் கற்பனையை உண்மை உருவம் பெறச் செய்வது உங்களின் வேலையாகும். ஆள் மனதில் நீங்கள் கண்ட அனைத்து கற்பனைகளையும் கிரகிக்குமாறு செய்யுங்கள். அதேபோல் அதிகாலை நேரத்திலும் படுக்கை விட்டு எழுந்தவுடனும் மாலையில் படுக்கைக்கு செல்லும் முன்னரும் உங்களின் விருப்பங்களை ஆள் மனதிற்கு தெரிவியுங்கள். அவ்வாறு நீங்கள் நேர்மறையாக உற்சாகப்படுத்துவதால் உங்களின் ஆள் மனதிற்கு இவற்றை ஒரு பண்பாகவே, ஒரு பழக்கமாகவே மாற்றி அதை தினமும் செய்தால் அது உங்கள் வாழ்வில் ஒரு அன்றாட பழக்கமாகவே மாறிவிடும். எனவே எதிர்மறையாக பழக்கப்படுத்தினால் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை தோன்றும். நேர்மறை பழக்கங்களை உருவாக்கினால் நேர்மறை எண்ணங்களை உருவாகும். எனவே உங்கள் மனதை கற்பனை நோக்கி ஆழ் மனதில் நேர்மறையான சிந்தனைகளை செலுத்தவும். அவ்வாறு செலுத்துவதால் உங்களின் மனம் கற்பனையால் சிந்திக்க கற்றுக்கொள்ளும். எனவே அருமை நண்பர்களே, உங்களின் மனதில் கற்பனை திறன்களை நீங்கள் புதியன படைப்பதற்காகவும் புதிய சிந்தைகளை உருவாக்குவதற்காகவும் முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோவை கேட்ட உங்களுக்கு நன்றி. இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், அதன் பிறகு ஷேர் பண்ணு, அதன் பிறகு திங்கிங் பார்க் என்ற எங்களது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.